ஹலோ டே ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஒரு வழியாக எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாலியாக இருப்பாங்க. ஆடா போங்கயா, எனக்கு இன்றைக்கி தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்றைக்கி தான் ஒரு தலைவலி முடிஞ்சிருக்கு, இன்னும் மூணு தலைவலி இருக்குது, நான் எப்போ தான் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்க போகிறோன்னு தெரியல. சரி ஓகே, இவ்வளோ நாள் வீட்டில் சும்மா தானே இருந்தோம், எழுதி முடிச்சுடுறது வேண்டியது தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வேறு லெவலான மேட்ச்னே சொல்லலாம். ஸோ ஒரு 14 கில்லு அடித்து பறக்க விட்ட வேறு லெவலான மேட்ச் தான் பார்க்குறோம். ஸோ காற்று வரலன்னு சொல்லிட்டு கிளாக் டவரில் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ காற்றடிக்குது காற்றடிக்குது கிளாக் டவரில் காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் டவரில் இறங்கிட்டுருக்கோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து கூட ஸ்டடீஸுக்காக கூட சேர்த்து இறங்கிட்டுருக்கோம். பிகாஸ் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு ஒருத்தராக சேர்ந்து எழுத முடியாது, அதனால தான் குரூப் மீட்டிங், அதனால தான் கூட சேர்ந்து இறங்கிட்டுருக்காங்க. ஸோ குரூப் மீட்டிங்லாம் இவங்களுக்கு எப்படி எப்படிலாம் பாடம் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துலாம் வாங்க. இப்போ இறங்கியாச்சு. ஸோ எப்பவும் போல தான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் 16-19 நிமிஷம்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியாதுப்பா, அது நீங்கள் என்ன வேணால் சொல்லிங்க, கண்டிப்பாக நல்லாலாம் அப்லோட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் எங்கிட்டலாம் அவ்வளோ நெட்டு கிடையாது, அதேமாதிரி ரொம்ப லேட் ஆகும், நெட் இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகும். இதுவே எனக்கு 1.5 GB வரும். ஸோ இறங்கின உடனே அற்புதமான போனி கிளாக் டவரில் ஃபஸ்ட்டு கிளை எடுத்துட்டோம். சரி ஓகே, கிளாக் டவரில் இறங்கி தாம்சன் கன்னு கிடச்சிருச்சு, வேறு லெவல் கன்னு கிடச்சிருச்சு. ஸோ இனிமேல் இறங்கி பொலப்பொலன்னு பொழுந்து பறக்க விட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 கிலோ பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிளாக் டவர்லேயே ஒரு 8 கிலோ போடு 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 போடலங்க. ஸோ வேறு லெவல் அடி. ஸோ காயா பொருள் பாதியில் குறைச்சி விட்டான், கொஞ்ச நேரம் நம்மளே போட்டிருப்பான். போடு ஓசிக்கில் ஓசிக்கில் ஆஃப்லைன் பிளேயர் போல இருக்குது, அப்புறம் ஏன்டா கிளாக் டவரில் இருக்குண்ணே. ஸோ எவ்வளோ அவனும் போல எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இறங்கியிருப்பான், கிளாக் டவரில் நம்ம மட்டமாக இருக்கிறோம், 15 பேர் கூட சேர்ந்து தான் இறங்கியிருக்காங்க. சரி ஒரு கில்லு கூட நம்மளை தாண்டி போகக்கூடாது, மொத்தக்கில் நம்ம தான் எடுக்கணும். என்னம்மா தேடுறீங்க, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டேன். சரி ஓகே, லூட்டை பொறிக்குவோம், லூட்டை எடுத்துக்கோம். லூட் ரொம்ப முக்கியம்பா, லூட் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட்டை போட்டு ரெட் கலர் பண்டில் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆடி சுற்றிட்டு வருவான். ப்ரோ பிளேயர் மனசில் என்ன போடுறது, ஒரு ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். போட்டு வேலை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறான், சரியான அடி, அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் இந்த மாதிரி நான் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கிரைனட் போட்டிருந்தா ஓடிட்டுருப்பான், எஞ்சி ஓடிட்டுருப்பான். பார்த்தீங்கன்னா ஏகே எடுத்தாச்சு, ஏகேன்ற பாருங்கள், ரோஸ் ஆகன் எடுத்தாச்சு. ஸோ இனிமே அடித்து தெருக்கி விட வேண்டியதான். அட்டப்பா ஏனாவன் பொறுக்கி என்ன அப்படின்னு அடிக்கிற வாரா, போல போல பழக்கிறேன் அவனை வந்து போடுற அடியில் நீங்கள் வந்து சட்டி காணும் துணியை காணும் சொல்லிட்டு ஓடுறே இல்லைன்னு பார்த்தான். போடா குத்துரா போடு வேற லெவல் அடி, டெடா யாரவன் உள்ள அச உலகம் உனக்கே சொந்தம் நில்லடா 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 அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் காயத்தை சுற்றிட்டுருக்கான். டேய் நான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் உள்ள சுற்றிட்டுருக்கேன், என்னடா நினச்சிருக்கேன், அப்போ என்ன ப்ரோ பிளேயர் தான் சொன்னேன். போடு 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 வேற லெவல் டா, போவி ஓட்டாம்பா, டேய் நிறுத்துறா வண்டி நிறுத்துறா, போனால் போடா ஃபாஸ்ட் இன்ஃபுளியன்ஸில் வர மாதிரி ரேஸ் என்ன துரத்தின்னு போகிறான். ஓ இவர் வந்து பெரியவர் துரத்தின தூம் படத்தில் வர மாதிரி அப்படியே ஓடிட்டுருக்காரு, ஓட்டு முடிச்சு விட்டாச்சு. சரி ஓகே, கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 கிலோ பண்ணிட்டோம், வேறு லெவல். ஸோ நான் சொன்ன மாதிரி 8 கிலோ பண்ணிட்டோம், இங்கேயே கிளாக் டவரில் 8 கிலோ பண்ணிட்டோம். எவனோ ஒருத்தன் நான் சுற்றிட்டு இருக்கிறதே தெரியாமல் அடித்து கூப்பிட்றான், ஏன்டா உனக்கு இந்த வேலை, நான் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் உனக்கு தெரியுமா இல்லையா, இப்போ ப்ரோ பிளேயர் மீன்ஸ் வளர்ந்து வருகின்ற ப்ரோ பிளேயர், ஓகேங்களா, ஆல்ரெடி ப்ரோ பிளேயர், வளர்ந்து வர ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, நானும் தேடி பார்த்தேன், பாயப்புள்ளா ஆளே காணும் எங்கே இருக்கிறான்னு தெரியல, டேய் எவனோ இருந்தாலும் நேரில் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கோம். தேடல் ஒன்றே வாழ்க்கையோ, வாய்ஸ் கொஞ்சம் கொள்வது இல்லையா. சரி ஓகே, ஒன்றும் பேசல, அவனை தேடி மொத்து மொத்தம் மொத்தி மொத்தத்தையும் உருவிட வேண்டிதான். முடியலடா, இன்னும் ஓட முடியலடா, எங்கடா இருக்க சொல்லிடுறா, மூச்சு வாங்குறா, டோ பாவி டோ 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 டோய் இங்கே தான் லூட்டு போறீருக்கியா, டோ பாவி போறா 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 வேற லெவல் போறா வேற லெவல் வெறித்தனமான வச்சு. ஸோ எச்சாட்டு தான் விழவில்லை, ஓகே கன்னெல்லாம் பொறுக்கிக்கலாம். ஸோ இங்கேருந்து ரொம்ப நேரம் சுற்றிட்டு தான் சுற்றிட்டு இங்கே வந்துட்டோம். பிகாஸ் அங்கே ரொம்ப டோட இவர் அப்படி ஸ்கேட் போர்டிங்கில் அப்படி பறந்துட்டு வர்றாரு, பெரிய ப்ரோ பிளேயர் நினைப்பவருக்கு அப்படியே ஸ்டைல் காட்டுறாரு, எந்த பொண்ணுமே இல்லை, எதுக்கடா உனக்கு இந்த வேலை, நீ அமைதியாக நடந்து வந்துருக்கலாமா, ஓகே ஒன்றும் பிரச்சனை போட்டுச்சு. சைலன்சர் எடுத்துக்கலாம், சைலன்சர் எதுக்குன்னா வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுடும் போது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டாது, அந்த ரெட் டாட் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ அதெல்லாம் கிடச்சிச்சுன்னா எடுத்து போட்டுக்கோங்க கண்ணுக்கு, ஸோ அதெல்லாம் உண்மையாக ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரி ஓகே, இங்கே வந்துட்டோம். ஸோ தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஓகே சைலன்சர் மாட்டியாச்சு, ஓகே இப்போ பார்த்திங்கன்னா 10 கிலோ பண்ணிட்டோம், வேறு லெவல், 10 கிலோ பண்ணிவிட்டு பக்காவாக நின்றுருக்கோம். டேடே யாராவன் இப்போ பெரித்தனமாக பிளேயராக இருக்கப்பா, 1 அடி கூட இல்லை, 3 வாட்டி சுட்டேன், 1 அடி கூட இல்லை. சரி ஓகே, இந்த எட்டி பார்க்குறப்பல தலை வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாப்புல, உனக்கு வச்சுருக்கேன்டா அப்படியே, உன்னை இப்படி வந்து அடிக்க மாட்டான்,
சுற்றி வந்து சிவாஜி மாதிரி சுற்றி வந்து மொட்டை போட்டு வந்து அடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போடு 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 போட்டு போடலங்க யாரும் அவன் இவன் புஷாகிறான் போகிறோம் 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 குளோபல் போட்டான் பைபிளில் சரி ஓகே வரேண்டா வந்து பாடம் கட்டுறா அவனுக்கு அங்கேயே மெதுவாக போடா மெதுவாக போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் மேலே லெவல் ஸோ எங்கடா இருக்கா போகிறோம் குளோபல் போட்டு அங்கேயே எடுத்துக்கான்ட்டே ஒரு மிகப்பெரிய ப்ரோப்ளே ஒரு 128 வேறு லெவல் அடிச்சாட்டு கொஞ்சம் இல்லைனா படுவாய் போட்டு முடிச்சுட்டுப்பான் ஸோ இந்த இன்னெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஏற்றிக்கிட்டு வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா 11 kill பண்ணிட்டோம் 11 kill பண்ணிட்டு கெத்தாக வந்து சுற்றிட்டு இருக்கிறோம் பர்முடா மேட்சில் ஓகே இங்கே ரெண்டு கிரைண்டர் போட்டு விட்ருவோம் சரி ஓகே இன்னும் எனிமெலாம் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஆட்ரப்புக்கு போகலாம் எதனா ஒன்று பொறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கேன் ஆட்டிக்கிட்டு சுற்றிட்டுருப்போம் ஸோ இங்கே எவனாக இருந்தாலும் இருப்பான் சும்மா ஒரு டெஸ்டிங் குளோபல் அப்படி சொல்கிற டெஸ்டிங் யாராவா பின்னாடி ப்ரோப்ளரா போறா விட்றா விட்றா ஆடா 176 வேறு லெவலில் அடிச்சாட்டு போடு பொழந்து விட்டாச்சு ஏடாடா ஏன்டா கொஞ்சம் நிற்க விடுவோம்டா அடா பகல வந்து நிற்கிறானுங்கப்பா போடு 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 அடா பாவி 29 தான் சரி 13 kill வேறு லெவல் மேட்ச் போயிட்டுருக்கு வெறித்தனமாக போயிட்டுருக்கு மேட்ச்சு பார்த்தீங்கன்னா 13 kill பண்ணிட்டோம் இன்னும் அளவு 7 பேர் தான் இருக்கானுங்க ஆக்சுவலாக இருந்ததே 12 அளவே நம்ம தான் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 kill பண்ணிட்டோம் ஸோ இது கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் ஒரு குழப்பம் யாராவா ஓ பொண்ணா மெல்ல நல்ல மெல்லமேனி என்ன அடப்பா முடிஞ்சிச்சா சரி ஓகே போட்டு முடிச்சாச்சு சரி ஓகே அங்கேருந்து ஆட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு சுற்றிட்டுருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பறக்க மாட்டேங்குது டக்குன்னு கீழே இறங்கிடுது சரி இன்னும் பிரச்சனை இல்லை இறங்கியாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜோனில் ஆடி சுற்றிட்டு வருவாங்க அப்புறம் அப்புறம் அடப்பா ஜோனில் சேர்த்து போயிட்டான்பா ஸோ ஓகே எப்படி இன்னொருத்த மாட்டான் போடு 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 வேற லெவல் நீ ஜோனில் சா விட மாட்டான்டா விட மாட்டான்டா போகிறா விட்றா குத்துறா முடிச்சாச்சு சார் அங்கேருந்து ஆட்டிக்கிட்டு பறந்துட்டு சுற்றிட்டுருக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அளவு 3 பேர் தான் இருக்காங்க ஸோ இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும் கண்டிப்பாக அந்த மேட்ச் அடிச்சு தான் ஆகணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காலில் சக்கரத்தை சுற்றிக்கின்னு ஓடி வரான் டப்பா எடோ டே நீ வீட்டு மலை யாருனாலும் விட மாட்டேன்டா எங்கே இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு சரி ஓகே இங்கேருந்து டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் பண்ணுற வேலை பண்ணுங்க இவன் கடைசியில் ஒரு வேலை பண்ணி விட்ருவான் பயப்பட செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு அவன் பண்ண வேலை கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் அவ்வளோ பண்ணியும் இவன் ஓசியில் வந்து எல்லாம் தட்டின்னு போயிடறானுங்க சரி ஓகே பொறுமையாக உக்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கு இங்கே ஒருத்தர் ஓடுறாப்புல உட்காண்டிருக்கிறது கூட தெரியாமல் ஓடுறாப்புல சரி ஓகே டே உனக்கு பாட ஏன் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு 8 கிலோவில் வச்சுருக்கிறோம் ஸோ ஓகே கையில் பார்த்தீங்கன்னா எம்பிபாட்டி ப்ளஸ் வந்து ரோசாக்கன் ஜோன் போட்டானுங்க ஜோன் போட்டாங்க அடோ பாவிடா கொஞ்சம் நிற்க விடுறானுங்களா பாருவா ஜோன் போட்டான் போட்டு போடு இவனை வந்து டேமேஜ் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜு ஓகே MP40 வச்சு அடிப்பான் பயவில் ஓசிகள் எடுத்துருவான் செம்ம டென்ஷன் ஆச்சு அவ்வளோ நேரம் அடிச்சு ஓசிகள் எடுத்துட்டான் இல்லைனா 17 கிலோ அடிச்சிருக்கலாம் ஸோ ஓகே இவன் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவில் போட்டோம் சேஃப்டிக்கு ஒரு க்ளோவில் போட்டோம் ஸோ அந்த இதை இது சுட்டு பார்க்கலாம் இது எதுவோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு பார்த்தா ஓகே எதோ போட்டு வெடிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு பார்த்தாச்சு போட்டு போட அந்த க்ளோவில் உடைக்கலாம் சும்மா சுட்டுருக்கேன் ஜோனை வேறு போட்டானுங்க அதுக்குள்ளே ஜோன் போட்டாங்க இப்போ தான் ஜோன் போட்டானுங்க அதுக்குள்ளே ஜோன் போட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது ஓகே இந்த ட்ரிக்கை அங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விட்டாச்சு பார்த்தீங்கன்னா 68 வேறு லெவல் குறைஞ்சிச்சு சார் ஓகே இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு MP40 எடுத்து சுற்றிட்டுருக்கோம் ஸோ பைபிள் ஏறி வருவான் பாருங்களேன் ஏறி வருவான் போகிறா 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 மஞ்சள் கலர் மண்டா போகிறடா அவன் போய் ஜஸ்ட் மிஸ் போடுறான் போட வேறு லெவல் போடு வெறித்தனமான மேட்ச்சு 16 kill போய் அடிச்சிட்டோம் உண்மையாக தரமான சம்பவம் சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளுக்கு தரமான சம்பவம் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் பாய் லவ் யூ உமா பாய்